ஐயோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்மளோட சேனலில் கார் ஓட்டுறது எப்படி அப்படிங்கிறது ஒரு ஒரு எபிசோடாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு எபிசோடு வந்து போட்டிருக்கேன். அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, காருக்குள்ளே வந்த உடனே நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும் எது அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இன்னொரு வீடியோவில் வந்து ஜஸ்ட்டு காரை மூவ் பண்ணும்போது எந்தெந்த கியரில் நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அது ரெண்டும் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்லோப்பில் கார் வந்து ஒரு ஸ்டீப்பான ஒரு ஸ்லோப்பில் வந்து நின்றுச்சு அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, கார் ஓட்ட பழகும் போது எல்லாருமே இன்க்ளூடிங் மீ இந்த எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற விஷயம் வந்து இதுதான். என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப ஒரு ஸ்லோப்பாக, அதாவது ஒரு சாய்வான ஒரு ரோடில் வந்து நடுவில் நம்ம கார் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நின்றோம், இல்லை டிராஃபிக்காக முன்னாடி கூட நம்ம நிற்கலாம். அப்போ நம்ம பிரேக்கில் தான் நம்ம நிப்பாட்டுவோம். நம்ம பிரேக்லேருந்து காலை எடுத்து ஆக்சிலேட்டரில் வச்சா தான் நம்ம மூவ் ஆக முடியும். பட் அந்த கேப்புக்குள்ளே கார் வந்து ரிவர்ஸில் போக ஆரம்பிக்கும். அப்போ ரிவர்ஸில் பின்னாடி ஒரு வண்டி இருந்தது அப்படின்னா அதில் போய் இடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போது இது வந்து கார் ஓட்டும் போது பிகினர்ஸ் எல்லாருமே ரொம்ப பயப்படுற விஷயம் வந்து இதுதான். நிறைய பேர் எனக்கு கார் ஓட்டுறதே வேண்டான்னு விட்டுட்டு போன காரணமும் இதுவாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் கிடைக்கும், நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ உள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கார் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்லோப்பில் இன்ஜின்லாம் ஆஃப் ஆகி நிற்குது. இப்போ எப்படி நிற்குது அப்படின்னா, வண்டி ஆல்ரெடி ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது, பெடலில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரேக்கை வந்து அமைக்க பிடிச்சிருக்கேன். ஸோ இந்த சிச்சுவேஷன் எப்போ வரும், ஏதோ ஒரு டைட் டிராஃபிக்கில் வேற வழியே இல்லை, ஃபுல்லாக முன்னாடி ஃபுல்லாக வண்டி இருக்குது, ஏதோ ஒரு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன்லாம் நம்ம நிற்போம். அப்போ இப்போ என்ன பண்ணோம், டிராஃபிக் வந்து கிளியர் ஆயிடுச்சு, நம்ம காரை மூவ் பண்ணோம். ஸோ இனிமேல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஜினே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த நியூட்ரலில் தான் ஆல்ரெடி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நம்ம மூவ் பண்ணணும். ஸோ இதை இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியரை நான் போட்டுட்டேன். கம்ப்ளீட்டாக கிளச்சை நம்ம அமுக்கிட்டு தான் ஃபஸ்ட் கியர் நம்ம போடுவோம். இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கிளச்சை ரிலீஸ் பண்ணி நான் ஆக்சிலேட்டர் நான் கொடுக்கணும். அப்போ நான் வந்து என்ன பண்ணணும், பிரேக்லேருந்து காலை எடுத்து நான் வந்து வச்சா தான் வந்து நமக்கு என்ன ஆகும், ஆக்சிலேட்டரே நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ நான் ஃபஸ்ட் கியரில் போட்டிருக்கேன், நான் பிரேக்லேருந்து காலை எடுத்து ஆக்சிலேட்டர் வைக்கிறதுக்குள்ளே என்ன ஆகுது, கார் வந்து பின்னாடி போகுது. இப்படி போச்சுன்னா என்ன ஆகும், பின்னாடி இருக்கிற வண்டியில் போய் டெஃபினட்டாக நம்ம இடிச்சிருவோம். அப்போ இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எப்படி மேனேஜ் பண்ணணும், அப்போ கார் பின்னாடி போகக்கூடாது அப்படின்னா அது எய்தர் ஹேண்ட் பிரேக்கில் இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா பிரேக் அமைக்கியிருக்கணும். ஆனால் அந்த ரெண்டுமே இல்லாமல் நம்மளால் காரை வந்து நிப்பாட்ட முடியும். எப்படி நிப்பாட்ட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளச் கண்ட்ரோலில் நம்மளால் நிப்பாட்ட முடியும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து கிளச்சு வந்து எதுக்கு அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த கிளச்சை வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்ஜினுக்கும் வீலுக்கும் இருக்கிற அந்த ஒரு பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆயிரும். இன்ஜின் ஆனில் இருந்தால் கூட பவர் வந்து வீலுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் கிளச்சை அமுக்கிறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கியரை மாற்றும் போது கிளச்சை அமைக்கி கியரை மாற்றுறோம். ஓகே, இப்போது நீங்கள் ஒரு ஃப்ளாட்டான ரோடில் இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு கிளச்சை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட் வரைக்கும் கார் வந்து மூவ் ஆகாது. அப்போ ஒரு பாயிண்டில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பேலன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக கிளச்சில் வந்து மூணு டைப் ஆஃப் பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து செக் பாயிண்ட்டு, ஐ மீன் என்னென்னா கிளச்சை வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி இன்ஜினுக்கும் வீலுக்கும் உள்ள கனெக்ஷனை கட் பண்ணுற பாயிண்ட் தான் செக் பாயிண்ட். நடுவில் இருக்கிற பாயிண்ட் வந்து பேலன்ஸ் பாயிண்ட். ஸோ அந்த பேலன்ஸ் பாயிண்ட் வந்து ஃப்ளாட்டான ரோடில் ஒரு பாயிண்டில் இருக்கும், ஸ்லோப்பான ரோடில் வேறு பாயிண்டில் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸ்லோப்பாக இருக்கும்போது கார் வந்து ஆல்ரெடி செல்ஃப் வெயிட்னால பின்னாடி போகிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதை மீறிக்கிட்டு நம்ம முன்னாடி போகணும். அப்போ அந்த ரெண்டுக்கும் அதை மேட்ச் பண்ணுற ஒரு பாயிண்ட் தான் வந்து பேலன்ஸ் பாயிண்ட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு பாயிண்டில் நீங்கள் பிரேக்லேருந்து காலை எடுத்தால் கூட கார் வந்து பின்னாடி மூவ் ஆகாது. இப்போ நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பிரேக்கை நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன், கிளச்சை வந்து என்ன பண்ணுறேன், ஸ்லோவாக நான் வந்து இப்போது ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணும்போது இன்னும் நான் பிரேக்கை அமுக்கி தான் பிடிச்சிருக்கேன்.
ஒரு பாயிண்ட்ல இன்னும் நான் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கேன், கிளட்ச் பிரேக் இன்னும் நான் என்ன பண்ணல, காலை எடுக்கல. ரெண்டையும் நீங்க என்ன பண்ணணும்னா, ஜட்ஜ் பண்றதுக்கு இது நீங்க பழகிற வரைக்கும் பின்னாடி கார் இல்லாத பைக்ல இல்லாத இடத்துல தான் நீங்க பழகணும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் என்னால என்ன பண்ண முடியுதுன்னா, ஒரு பாயிண்ட்ல கார் வந்து வைப்ரேட் ஆகுறது என்னால பார்க்க முடியுது. இப்ப பாருங்க, நான் வந்து கிளட்சை கரெக்டான பாயிண்ட்ல ரீச் ஆயிருக்கேன், பிரேக்கை நான் எடுத்துட்டேன், நீங்க பாக்கலாம். அதுக்கு மேல மூவ் பண்ற பாயிண்ட் தான் வந்து ஃபார்வர்ட்ல வந்து கார் வந்து மூவ் ஆகும். மூவ் ஆகுறது நீங்க நல்லா பாக்குறீங்க. அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா, ஆக்சிலேட்டர் நீங்க காலை வச்சு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கார் வந்து உங்களுக்கு மூவ் ஆகி போயிட்டு இருக்கும். இப்போ நான் பண்ணதை வந்து உங்களுக்கு திருப்பி நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கார் வந்து ஸ்லோப்பில் நிற்கிது, நான் இன்ஜின் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஹேண்ட் பிரேக்கில், ஓகே ஹேண்ட் பிரேக்கில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஹேண்ட் பிரேக்கில் இருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ ஹேண்ட் பிரேக்கில் இருந்தால் கூட நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்தீங்கன்னா கார் வந்து பின்னாடி ஸ்லோவாக மூவ் ஆகும். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த எவ்வளோ ஆங்கிள் ஸ்லோப் இருக்குங்கிறத பொறுத்து. அதனால ஹேண்ட் பிரேக் போட்டுட்டோம் வண்டி நிற்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஹேண்ட் பிரேக் போட்டிருந்தா கூட பிரேக்கில் நல்லா காலை வச்சு அமுக்கிக்கணும். ஓகே, இப்போ நான் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ வந்து கார் எப்படி ஏன் நிற்குது அப்படின்னா, நான் பிரேக்கில் காலை வச்சுருக்கேன். இப்போ நான் பிரேக்லேருந்து நான் காலை எடுத்து காமிக்கிறேன், வண்டி உங்களுக்கு பின்னாடி போகிறது நல்லாவே தெரியும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முன்னாடி போகணும். அப்படின்னா முன்னாடி போகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் கியர் தான் போடணும். அப்புறம் என்ன பண்ணணும், கிளச்சை வந்து நல்லா அமுக்கி ஃபுல்லாக அமுக்கி பிடிச்சிக்கணும், அதாவது செக் பாயிண்ட் வரைக்கும் அமுக்கிடணும். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் கியரை போடுறேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சிலேட்டரில் நான் கொடுக்கணும் அப்படின்னா பிரேக்லேருந்து கால் எடுக்கணும். அதை எடுக்க அப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகுது, பின்னாடி போகுது. ஸோ அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பேலன்ஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த பேலன்ஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கிளச்சை வந்து ஸ்லோவாக இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிவிட்டு பிரேக்கை லைட்டாக விட்டு விட்டு பார்க்கணும் ஒரு இடத்துல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் காலை எடுத்துட்டேன், சரியா, நான் கிளச்சை வந்து ஒரு அந்த பேலன்ஸ் பாயிண்ட்டை ரீச் ஆயிடுச்சு, அதனால கார் பின்னாடியும் போகலை முன்னாடியும் போகலை. அப்போ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணுற பாயிண்டில் வந்து என்ன ஆகும்னா, கார் வந்து முன்னாடி போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பீடில் வந்து முன்னாடி போகும். அப்புறமா கிளச்சை பிடிச்சிட்டு செகண்ட் கியர் போட்டு மூவ் பண்ணிக்கணும். இப்போ பிகினர்ஸ் வந்து இதில் என்னென்ன தப்பு பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா கிளச்சை அமைக்கிக்கிட்டு ஃபஸ்ட் கியரை போட்டுருவாங்க. அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, பிரேக்லேருந்து காலை இப்படி எடுத்த உடனே இப்படி பின்னாடி போகிறதுக்கு அது ஸ்டார்ட் ஆயிரும் காரு. இது நம்பர் ஒன் பாயிண்ட். நம்பர் டூ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பயத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பொசிஷனில் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நீங்கள் பயப்படக்கூடாது, டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து ரிலாக்ஸாக முன்னாடி மூவ் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இப்படி கிளச்சை வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு பயத்தில் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு கால் எடுத்து இப்படி அமுக்குவாங்க. அப்போ என்ன ஆகும், கார் வந்து அப்படியே சீறிக்கிட்டு முன்னாடி போகும். இது முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளை போய் நீங்கள் இடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்பர் டூ. நம்பர் த்ரீ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிளச்சை வந்து இப்படி வேகமாக என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், இப்படி போய் ஆஃப் ஆகிடும். இது வந்து மூணாவது தப்பு. இந்த மூணு தப்பு வந்து கண்டிப்பாக பிகினர்ஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மேடில் இருக்கும்போது என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஒரு இறக்கத்தில் அந்த ஸ்லோப் வந்து ரிவர்ஸாக இருக்குது. என்னென்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோப் வந்து கீழே போகிற மாதிரியான ஸ்லோப்பாக இருக்குது. இப்போது இதில் வந்து எப்படி நம்ம காரை ஓட்டணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஃப்ரீவில்ல விட்டீங்க, அதாவது நீங்கள் கியர்லேயே இல்லாமல் வெறுமனே நீங்கள் பிரேக்லேருந்து காலை எடுத்துட்டீங்கன்னாவே நீங்கள் பார்க்கலாம் கார் வந்து மூவ் ஆகி கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இப்படி இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃப்ரீவில்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, வீலோட ரொட்டேஷன் எந்த கிரிப்புமே இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், உங்களுக்கு பிரேக் கண்ட்ரோல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது இந்த மாதிரி நியூட்ரலை வச்சுட்டு காரை வந்து ஸ்லோப்பில் மூவ் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இறக்கத்தில் கார் அதுவாக தானே போகுது, ஃபியூலை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இன்ஜினை ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா, கார் இன்ஜினை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிரேக்கிங் சிஸ்டம் ஒர்க்கே ஆகாது, கம்ப்ளீட்டாக ஜாம் ஆயிரும். நீங்கள் பிரேக் பிடிச்சாலும் கார் நிற்கவே நிற்காது. அதனால எப்பயுமே கண்டிப்பாக இன்ஜின் ஆன் பண்ணாமல் நீங்கள் ஸ்லோப்பில் கண்டிப்பாக நீங்கள் காரை ஓட்டக்கூடாது. ஸோ இன்னொன்று,
நியூட்ரலில் வச்சுட்டும் காரை ஓட்டக்கூடாது. ஸோ அப்போ எப்படி தான் ஓட்டுறது அப்படின்னா, லோயர் கியரில், அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் கியரில் போங்கன்னு நான் சொல்லலை, செகண்ட் கியரில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்லோப்பில் நீங்கள் போகும்போது ஆக்சிலேட்டரே கொடுக்காமல் செகண்ட் கியரில் நீங்கள் போகலாம். அப்போ என்ன இருக்கும்னா, ஒரு ஒரு கிரிப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா சடனாக வண்டி வந்து ஏதோ ஒரு சடனாக ஒரு குறுக்க ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா வண்டி நிற்கும். இதே நியூட்ரலில் போனாலோ இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஓட்டினாலோ கார் வந்து நிற்காது. கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் கிரியேட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு அதை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் பிரேக்லேருந்து காலை எடுத்தேன் அப்படின்னா சும்மா நியூட்ரல்லே கூட கார் மூவ் ஆகும், ஆனால் அதோட ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இப்படி போகும்போது நீங்கள் செகண்ட் கியரில் காரை வச்சுக்கோங்க, பிரேக்லேருந்து காலை எடுத்துருங்க, கிளச்சிலேருந்து காலை எடுத்துருங்க. இப்போ வந்து வண்டி மூவ் ஆகிட்டே இருக்கும், ஆனால் ஒரு கிரிப்பாக வந்து மூவ் ஆகும். அப்போ நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிங்கனாலும் நிற்கும். அதனால நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செகண்ட் கியரில் தான் வந்து இந்த ஸ்லோப்பில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஸ்லோப்பில், அதாவது ஒரு ஏத்தத்தில் கார் வந்து நின்றுச்சு அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணி போகணுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு கண்டிப்பாக நிறையா ப்ராக்டிஸ் தேவை. நீங்கள் வந்து உங்களோட காரில் ஆள் இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஸ்லோப்பில் போயிட்டு நின்றுட்டு இதை வந்து திருப்பி திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே தான் வரும். பட் இது நீங்கள் இனிஷியலாக பிகினர்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ தான் இது. அதனால் எனக்கு வரல, நான் இனிமேல் காரே ஓட்ட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கெலாம் நீங்கள் வரக்கூடாது. திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்துடும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம புதுசாக ஒரு லெசனோட நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.